இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசும்படி அவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். உங்கள் புதிய ஜீவனை அனுபவியுங்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு ஆமென் சொல்லுங்க. And that is Christian life. ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் எப்படி இருந்தார்? How did Jesus look like? It's an interesting question. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோன்னா, இயேசுநாதர் அப்படியே தான் இருந்திருப்பார்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இயேசுநாதர் மரித்து உயிர்த்தெழுறதுக்கு இடையில ஒரு நாள் தான், ஃப்ரைடே மாலை வேளையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், சனிக்கிழமை ஒரு நாள் தான், சண்டே ஏர்லி மார்னிங் உயிரோடு எழுந்துட்டார். ஸோ இட்ஸ் நாட் 72 hours, இட் இஸ் 3 days, யூனோ. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய சீஷர்கள் 2 பேர் எம்மாவுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் வந்து நடக்கிறாரு. அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. They couldn't recognize. 3.5 வருஷம் பழகினவரை 3 நாளில் மறந்துட முடியுமா? அடையாளம் மறந்துட முடியுமா? ரைட். அதற்கு பிறகு 40 நாள் ஆண்டவர் அவர்களோட இருந்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் 1:3 Acts 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். Jesus had to prove himself that he is alive. நான் தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தெழுந்திருக்கிறேன்றத அவர்களுக்கு நான் சீஷர்களுக்கே ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ப்ரூவ் பண்ணார். ஒரு விசை பேதுரு, அவர் தானே ரிங் லீடர், அவர் சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் பிடிக்கிறவங்கள தான் மனுஷனை பிடிக்கிறவங்க ஆண்டவர் மாற்றினார். அப்போ அவர் போனவொடனே, லீடர் போனவுடனே முழு கேங்கும் போயிட்டாங்க பின்னாடி. ஆனால் மீன் கிடைக்கல. அப்பொழுது ஆண்டவர் கரையில் நின்று சொல்கிறாரு, இந்த பக்கம் போடுங்க. சொன்ன உடனே மீன் கிடைக்குது. கிடைச்ச உடனே தான் அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. Why do I say this? ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்தபோது அவர் மகிமையின் சரீரத்திலே இருந்தார். அதனால தான் மகிமையின் சரீரம்னா என்னன்னா, அதுக்கு ரத்தம் இருக்காது, ஆனால் மாம்சம் இருக்கும், எலும்புகள் இருக்கும். தோமா கிட்ட கூட சொல்கிறாரு, உன் கையை வச்சு என் காயங்களில் தொட்டுப்பார், என் விலாவிலே போட்டுப்பார், எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்கிறது போல எந்த ஆவிக்கும் இராதேன்னு சொல்கிறார். He had flesh, he had bones, but no blood. ரத்தம் இல்லை. But that flesh was a different flesh, glorious flesh. அது மகிமையான ஒரு சரீரம். மகிமையின் சரீரமாக இருந்ததுனால தான் பூட்டப்பட்ட கதவுகள் இருந்த அந்த ரூமில் சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் உள்ளே வந்து நின்றார். It was a new realm. ஆண்டவர் மகிமையின் சரீரத்தோடு காணப்பட்டார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Romans 4:4 வாசிங்க. Romans 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ரைட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால, நல்லா கவனிங்க, நாம் புதிய ஜீவனுக்குள்ளே கடந்து வருகிறோம். We are called into a new life. I'm going to give you quickly 4 experiences in the new life. இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சில காரியங்களை எல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக செய்தார். ஃபார் எக்ஸாம்பிள்,
இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே பேதுருவை எப்படி சந்தித்தார் என்றால் மீன் கிடைக்கல ஆழத்துல வலைய போடுன்னு சொன்னாரு வலை கிளிய படகு நிரம்ப மீன் கிடைச்சிச்சு கொண்டு வந்தா உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவே சொன்னார் ஆனா உயிர்த்தெழுந்த பிறகும் அதே மாதிரி ஒரு சம்பவம் மறுபக்கத்துல போடுன்னு சொல்றாரு நிறைய மீன் கிடைக்குது கொண்டு வர்றாங்க ஆனா கரைக்கு வந்து பார்த்தா ஏன்னா அவங்க பசியா இருக்கிறதுனால தான் போய் மீன் பிடிக்க போறாங்க கரைக்கு வந்து பார்த்தா ஒரு கல் அடுப்பு அடுப்பு கறி தழல் நெருப்பு அதுக்கு மேல பொரித்த மீன் வைக்கப்பட்டிருந்துச்சு The risen experience was different from that of before. முன்னாடி அற்புதங்களை மாத்திரம் தான் பார்த்தாங்க அவங்க செயல்பட்டாங்க ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டாங்க அற்புதங்களை பார்த்தாங்க ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் பார்க்கிற அற்புதங்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் வெளியே வந்தப்ப அற்புதத்தின் மேல் அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள் இட் வாஸ் அவங்க அதை பிடிச்சி கிளீன் பண்ணி சமைக்க கூட தேவையில்லை ப்ராடக்ட் மாத்திரம் இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கு டோட்டலி எ நியூ ரெல் உயிர்த்தெழுதலின் ஜீவியம் என்பது அதனால தான் பவுல் எழுதுறார் புதிதான ஜீவன் எல்லாரும் சொல்லுங்க புதிதான ஜீவன் இன்னொரு தடவை சொல்லுங்க நியூ லைஃப் இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றது ரொம்ப அவசியம் எல்லாரும் சொல்லுங்க எனக்கு புதிதான ஜீவன் உண்டு கொஞ்சம் ஜீவனோட சொல்லுங்க பாப்போம் I'm going to give you four experiences. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே இருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் நாலு அனுபவங்கள் நமக்கு சொந்தமாகிறது. Four kinds of garments associated with Jesus. இயேசுனுடைய மரணம் உயிர்த்தெழுதலோடு நான்கு விதமான வஸ்திரங்கள் தொடர்புள்ளதா இருக்கு. அதுல இருந்து ஆவியானவர் ஒரு காரியத்தை இதுவரைக்கும் நான் இந்த செய்தியை இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டதில்லை படித்ததும் இல்லை ஆண்டவர் காமிச்சார் உங்களோட நான் அதை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது யோவான் 13 அதிகாரத்துக்கு திருப்போம் Let's turn to John chapter 13 இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஸ்தாபித்த அந்த நாளிலே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அவர்கள் எல்லாரும் திருவிருந்து போஜனத்துக்கு பஸ்கா போஜனத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்பொழுது வாசிக்கலாம் 13:4-5 போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் I'm going to give you four garments associated with Jesus associated with the death resurrection of Jesus முதலாவது அவர் போட்டிருந்த வஸ்திரங்களை அவர் எடுத்து யூதர்கள் பல layers of ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க ஏன்னா அவங்க நீளமான ரோப் போடுவாங்க அதுக்கு மேலே ஒரு சால்வை போடுவாங்க அதெல்லாம் தவிர இன்னும் ஆடைகளை அவங்க போடுவாங்க அந்த மேல் ஆடை எடுத்து வச்சுட்டு ஒரு சீலையை அவர் கட்டி கொண்டு அறையிலே கட்டி கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார் தட் இஸ் காமன் நம்பர் ஒன் தட் இஸ் த கார்மெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இந்த வஸ்திரம் அது அவர் நம்மை போல ஒரு மனிதனாக மாறினார் என்பதற்கு அடையாளமா இருக்கு பிலிப்பியர் 2:6 வாசிக்க கேட்போம் பிலிப்பியன் சாப்டர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷசாயலானார் எப்படிப்பட்ட சாயலானார் மனுஷசாயல் வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் ஒரு யூதன் ஒரு பெரிய விருந்து பண்றார்னா அவர் வீட்டுக்கு
நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம போறோம்னா அவங்க போன உடனே என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல கலாச்சாரத்துல தண்ணி குடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு இல்லையா அங்கே வேலைக்காரன் வருவார் ஒரு பேசின் கொண்டு வருவார் கையில தண்ணி ஜக் கொண்டு வருவார் கொண்டு வந்து அவருடைய காலில் ஊற்றி காலை கழுவார் தட்ஸ் எ சைன் ஆஃப் ஆனர் உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் உங்களை கனப்படுத்துகிறோன்னு நீங்கள் ஆப்ரிக்காவுக்கு போனீங்கன்னா இப்போ கூட அவங்க ஆப்ரிக்கன்ஸ் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா போன உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜக்கு கொண்டு வருவாங்க தண்ணி பேசின் கொண்டு வருவாங்க ஒரு டவல் வச்சுருப்பாங்க நீங்கள் போன உடனே உங்கள் கையில் அது பொதுவாக அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் கையில் ஊற்றுவாங்க நம்ம கையை கழுவின பிறகு டவல் கொடுப்பாங்க தொடங்கி இட்ஸ் அ சைன் ஆஃப் ஆனர் இந்த இடத்துல இயேசு ஒரு வேலைக்காரனை போல மாறுறார் தான் ஒரு எதற்காக அந்த ஒரு காரியத்தை செய்கிறார்னா God is in heaven தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் But he wanted to let us know நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் உங்களை போல ஒரு மனிதனாக மகனே உன்னை போல மகளே உன்னை போல நான் இந்த உலகத்தில் வந்து உன்னுடைய பாடுகள் உன்னுடைய வேதனைகள் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் That is the garment of identification இந்த புதிதான ஜீவன் இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னுடைய அனைத்து காரியங்களையும் என் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் என் வேதனைகளை என் கஷ்டங்களை எனக்கு இருக்கிற சவால்களை அவர் புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார் இன்னைக்கு எந்த மதத்திலையும் இப்படி சொல்ல முடியுமா Nobody can say this Only Jesus did this He understands my pain. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா வாழ்க்கையில கஷ்டத்தின் வழியா கடந்து போகும்போது எனக்கு யார் இருக்கா என்ன யார் புரிஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு யார் இருக்கா எங்களை யார் தூக்கி விடுவாங்க முக்கியமா தனிமையில கடந்து செல்லும்போது பாத்தீங்கன்னா தனிமை என்பது ஒரு loneliness is a killer. It can be a killer. If God is not there. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் தனிமை ஒரு மனிதனை வதைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இயேசு தன்னுடைய வஸ்திரத்தை அவர் எடுத்து ஒரு வேலைக்காரனை போல அவர் அவங்க பாதங்களை கழுவினார் அந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது என்றால் நான் ஒரு வேலைக்காரனை போல என்னை வெறுமையாக்கி ஒரு மனிதனாக உன்னை தேடி வந்தேன் உன் சூழ்நிலைகளை நான் புரிந்து கொள்ளுகிறேன் சில நேரத்துலலாம் சிலருக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவார்கள் நான் எப்பயுமே ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே அவங்களுக்கு என்ன சொல்லணும் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார் இது இதை சொல்லு சில நேரத்தில் சில காரியங்களை காட்டுவார் சில நேரத்தில் ஒன்றுமே எனக்கு ஒரு வழிநடத்துதல் கிடைக்காது அப்போ அது மாதிரிப்பட்ட நேரங்களில் நான் அமைதியாக உட்கார்ந்து அவங்க சொல்கிறது கேட்பேன் ஒரு 20 நிமிஷம் அவங்க மனசில் இருக்கிற வேதனை எல்லாம் சொல்லுவாங்க சொல்லி முடித்தாலே அவங்க ஃப்ரீ ஆயிரும் ஃப்ரீ ஒரு ஜெபம் பண்ணால் போதும் You want someone to listen to you. You want someone to understand you. You want someone to really know what you're going through. நாம் எதன் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள மற்றவர் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த புதிதான ஜீவனில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற காரியம் என்னென்னா நம்முடைய வேதனைகளை அவர் புரிந்து கொள்ள விரும்புகிறார் He understands. எபிரேயர் 4:15-16 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 15 வசனம் சொல்லுகிறது வாசிங்க
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். On this day of resurrection, the Holy Spirit wants to let you know God understands what you're going through. நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் புரிந்து கொள்கிறார். Hallelujah. இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி செய்த அற்புதங்களுக்கும் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னாடி செய்த அற்புதங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி, அதான் அவர் மறிக்கிறதுக்கு முன்பாக ஜனங்கள் அவரிடத்துல வந்து கேட்பார்கள். சில நேரத்தில் ரெண்டு தடவை கேட்பாங்க, சில நேரத்தில் கேட்டுக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க, காண்டேன ஸ்திரீ மாதிரி, அப்புறம் தான் அற்புதம் செய்வார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் எப்படி திரும்ப அற்புதம் செய்கிறாரு? ஒரு நாள் 11 சீஷர்கள் உள்ள கூடி இருக்கிறாங்க, அங்கே வந்து நிற்கிறாரு. தோமா இல்லை, அவங்ககிட்ட பேசிட்டு போயிடுறார். திரும்ப பிறகு வர்றார். அதுக்கு இடையில தோமா என்ன சொல்றான்னா, நான் அவரை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், நீங்க எல்லாம் சொல்றீங்கல்லாம் நான் நம்ப மாட்டேன். டவுட்டிங் தாமஸ் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் சொல்றான். ஆண்டவர் வர்றார். வந்த உடனே அவன் அப்ளிகேஷன்லாம் போடுறதுக்கு டைமே இல்லை, கொடுக்கல. நேராக அவன்கிட்ட வர்றாரு, தோமாவே என்னை தொட்டுப்பார். உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி கேட்டால் தான் அற்புதம் நடக்கும், உயிர்த்தெழுந்த பிறகு கேட்காமலே செய்கிறார், தொட்டு பார்ப்பான். அவன் வந்து வேணாம் வேணாம் ஆண்டவரே வேணாம், என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்கிறான். அவர்களுக்கு மீன் தேவை, மீன் பிடிக்கிறது மீன் தேவை சாப்பிட்றதுக்கு. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்து வர்றாரு, புசிக்கிறதுக்கு எதாகிலும் உண்டான்னு கேட்குறாரு. ஆண்டவரே கேட்டு அவரே சொல்லி வலைய அடுத்த சைடு போடுங்கப்பா சொல்றாரு, மீன் கிடைக்குது. ஆனா அந்த மீன் அவர் சாப்பிடல, இங்க கரைக்கு வந்தா மீன் ரெடியா, பொறிச்ச மீன் ரெடியா இருக்கு. கேட்காமலே அற்புதம். Now what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். The first thing that God wants you to understand, நீர் என்னை புரிந்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. God wants you to understand that. ஆண்டவர் உங்களை புரிந்து கொள்றார், உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்றார், உங்களுடைய சவால்களை புரிந்து கொள்ளுகிறார். சில நேரத்துல எல்லாம் சிலருடைய சூழ்நிலையில நம்ம போய் நின்னாதான் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு நம்மை புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் நின்னாதான் ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க நமக்கு புரியும். வெளியில இருந்து பார்த்து ஈஸியா சொல்லிடலாம், ஆனா இவங்களுக்கு அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு. The risen Lord, He understands us. அவர் நம்ம மேல் பரிதாபம் கொள்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ரெண்டாவதாக இன்னொரு வஸ்திரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27 அதிகாரத்தில் அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அறையும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு சில வஸ்திரங்களை, அவருடைய வஸ்திரங்களை அவரிடத்திலிருந்து பறித்து கொள்ளுகிறார்கள். இப்போ 28 வசனத்தில் அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. In verse 28, they gave a purple robe. அந்த கலரை கவனிச்சிங்க, சிவப்பான அங்கி. 31 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இப்ப சிவப்பான அங்கியை எடுத்துறாங்க, வஸ்திரத்தை போடுறாங்க, சிலுவையை அவர் சுமந்து போகிறார். கல்வாரிக்கு வந்த பிறகு, கொல்கத்தாக்கு வந்த பிறகு நடக்கிறது என்ன?
அஞ்சாம் வசனத்தை வாசிங்க. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். This is number 2, the garment of sacrifice. முதலாவது the garment of identification. இரண்டாவது இந்த வஸ்திரம், அவருடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டாங்களா, சிகப்பு அங்கியையும் எடுத்துட்டாங்க. சிகப்பு என்றாலே அது இரத்தத்தை குறிக்கிற ஒரு நிறமாக இருக்கிறது. அவர் நமக்காக பலியாகிறார், அவர் நமக்காக தியாகம் செய்கிறார். அவருடைய வஸ்திரங்களை எடுத்து சீட்டு போட்டு அந்த சோல்ஜர்ஸ் தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள். நமக்கு தெரியல எத்தனை சோல்ஜர்ஸ் அங்கே இருந்தாங்கன்னு, ஆனால் சீட்டு போட்டு அதை ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொண்டார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அது ரொம்ப அற்பமான ஒரு வஸ்திரமாக இருந்தா அதுக்காக அவங்க அவ்வளோ போராடி இருப்பாங்களா? அது சீட்டு போட்டு எடுக்கணுன்ற அவசியம் இருக்குமா? இல்லை. ஐ பிலீவ் ஜீசஸ் வோர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்மெண்ட்ஸ். இயேசு மிக சிறந்த வஸ்திரங்களை அவர் உடுத்தியிருந்தார் என நான் நம்புகிறேன். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த தையல் தெரியாத ஒரு அங்கியா, இட் வாஸ் எ சீம்லெஸ் ரோப். அந்த நாட்களில் அவ்வளோ ஒரு உச்சிதமான சிறந்த ஒரு வஸ்திரத்தை. ஆனால் அவர் மரிக்கும் போது அந்த வஸ்திரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய முக்கியமான வஸ்திரங்களை எடுத்துட்டு சிலுவையில் அறையிறாங்க. ஏன், வாய், 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். 9 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ராமன் சொல்லுங்க. That is a garment of sacrifice. அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆக்சுவலா அந்த ரோம போர் சேவர்கள் வந்து அந்த அளவுக்கு சம்பளம் கிடையாது, அவங்களுக்கு சரியான சம்பளம் கிடையாது. அதனால இப்படி குடிமக்களை அடிச்சு வாங்கிறது தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. அவர்கள் கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு தரித்திர நிலைமை தான். அவர் ஐஸ்வர்யவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உச்சிதமான வஸ்திரங்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்ட வண்ணமாக அவர் தன்னுடைய வஸ்திரங்களை இழந்தார். So number 2, the new life. இன்றைக்கு புதிதான ஜீவன், உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை என்றால் என்ன? உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையிலே இயேசுவின் தியாகத்தினால் என் வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளினால் நான் சுகமாகிறேன். என் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பலன் எனக்கு சொந்தமாகிறது. என் சரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஐஸ்வர்யம் எனக்கு சொந்தமாகிறது. ஹல்லேலூயா. The garment of sacrifice talks about the divine exchange that happened on the cross. சிலுவையில் நடந்த தெய்வீக பரிமாற்றம். அவர் பாவத்தை சுமந்தார், நான் நீதிமானாய் மாறுகிறேன். அவர் என் நோய்களை சுமந்தார், நான் சுகமாகிறேன். அவர் என் சாபத்தை சுமந்தார், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இட்ஸ் அமேசிங். அநேக காரியங்களை நம் மத்தியில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு அருமையான குடும்பம், புதுமண தம்பதிகள். ஃபியூ இயர்ஸ் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில், ஆனால் அவர்கள் கற்பம் தரிக்க முடியாதபடி ஒரு தடை. அப்போ கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பாக இப்படியாக நம்முடைய ஆராதனைகளில் இங்கே வந்தவர்கள்
பங்கெடுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ஆலோசனைக்காக அந்த தம்பதியினர் நான் தங்கியிருந்த வீட்டில் அவங்க வந்து என்னை சந்தித்தாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை காமிச்சார், ஒரு குறிப்பிட்ட சாபக்கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த சாபக்கட்டு உடைவதற்குரிய வழியையும் ஆண்டவர் காமிச்சாரு, அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு சிலுவையிலே இயேசு சாபமானதினால் இனி அந்த சாபத்தின் கீழ் இந்த பிள்ளைகள் இருக்கவே முடியாது என்று உடைச்சு ஜெபம் பண்ண பாருங்க. ஆண்டவர் கிருபையினால அவர்களை தொட்டு எல்லா மெடிக்கல் கண்டிஷன்ஸுக்கும் அவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்தப்பெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் தெய்வீக ஒரு இடைப்படுதலை கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால் ஒரு அருமையான பெண் குழந்தையை ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். This is real. அவர் சுமந்ததை நான் சுமக்க தேவையில்லை. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சுமந்ததை நான் சுமக்க தேவையில்லை. இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வஸ்திரம் உண்டு. அது மத்தேயு 27 அதிகாரத்திலே இயேசு மரித்த பொழுது தேவ ஆலயத்திலே ஒரு வஸ்திரம், ஒரு திரைசீலை, அங்கே ஒரு திரைசீலை என்கிற வஸ்திரம் இருந்துச்சு. அது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அங்கே கல்லறைகள் திறந்தது, இடி முழக்கம் வந்துச்சு, கண்மலைகள் பிளந்தது, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் 51 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இது ஆண்டவர் மரிக்கிறப்ப நடந்த ஒரு காரியம். ஓ பியூட்டிஃபுல். இந்த திரை சீலை அது ஒரு வஸ்திரத்தினாலே உருவாக்கப்பட்டது. இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்த போது, நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்த போது அந்த திரை சீலை மேல இருந்து கீழே வரைக்கும், அதாவது இங்க மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இருக்குன்னு வச்சுப்போம், இங்க பரிசுத்த ஸ்தலம், இங்க மகா பரிசுத்த ஸ்தலம், ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த திரை சீலை இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காகவும் தன்னுடைய பாவ நிவர்த்திக்காகவும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல அவன் உள்ளார போவான். இயேசு மரித்த பொழுது அந்த திரை சீலை கிழிந்தது. தேவன் சொல்லித்தார் பழைய ஏற்பாட்டில், நீ நினைச்சப்பெல்லாம் உள்ளார வர முடியாது, நான் சொன்ன அந்த ஒரு நாள் தான் நீ வர முடியும், உள்ளே வந்து என்னுடைய மகிமையை நீ பார்க்கலாம், ஜனங்களுடைய பாவத்திற்காக நீ மன்னிப்பு கோரலாம். ஆனால் அந்த நாளிலே இந்த வஸ்திரம் ரெண்டாக கிழிந்தது, கீழிருந்து மேலே கிழியில. எப்படி கிழிஞ்சா? கீழிருந்து மேலே கிழிக்கனா மனுஷன் கிழிக்கிறான்னு அர்த்தம். மேலிருந்து கீழே அது கிழிக்கப்பட்டதுனா தேவனை மனிதன் தைரியமாய் போய் சந்திக்கிறதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. காரணம், மனிதன் குறை உள்ளவனா இருக்கிறான். ஆனால் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தின போது அந்த இரத்தம் சிந்தப்பட்டதுனால, அந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற எவரும் தேவனிடத்திலே தைரியமாய் போகக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை தேவன் உண்டு பண்ணினார். So that was torn. ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன், மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். அப்ப அதை யார் கிழிக்கிறார்? தேவனே கிழிக்கிறார். எப்படி கிழிஞ்சிச்சா? ரெண்டா கிழிஞ்சா. அப்படின்னா பாதி கிழிஞ்சு நிக்கல, முக்கா கிழிஞ்சு நிக்கல, மேல இருந்து கீழே வரைக்கும் 2 different pieces. அப்படின்னா வாசல் திறக்கப்பட்டது,
என் பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனை எந்த ஒரு சேவைக்காகவும் எந்த ஒரு நேரத்திலும் தைரியமாய் நாம் அணுக முடியும். Hallelujah. And that is the power of the new life in Christ. வாசிங்க எபிரேயர் 10 அதிகாரத்துக்கு திருப்புங்க. Hebrews chapter 10 verse 19 onwards. 19வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, இயேசுவானவர் 19வது வசனம் சொல்லுகிறது, தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அந்த மார்க்கம், மார்க்கம்னா வழி, வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஸோ எபிரேயர் எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எபிரேயர் பவுல் தான் எழுதினார் சொல்கிறாங்க, அந்த வஸ்திரமே, அந்த வஸ்திரம் எதுனா இயேசுவின் சரீரமாக இருக்கிறது. இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்ட போது, ஏன்னா 39 சாட்டடி அடிக்கிறாங்க, கையில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், தலையில் முட்கிரீடம், அவர் சரீரம் கிழிக்கப்பட்டதான். தாடி மயிரை பிடுங்கினாங்களாம், அவருடைய முகத்தை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவர் சரீரம் கிழிக்கப்பட்ட போது நம்முடைய பாவங்களுக்காக அவர் கிழிக்கப்பட்டார், இரத்தம் கொட்டினது. கடைசியில் அந்த ஈட்டியை கொண்டு அவருடைய விலாவிலே போர்ச்சேவன் குத்துறான், குத்தினப்ப இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்ட போது வாசல் திறக்கப்பட்டது. நீங்களும் நானும் எந்த நேரத்திலும், மிட் நைட்ல இருக்கட்டும், உலகத்தின் எந்த மூலையில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நின்றாலோ, பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் நான் வருகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு உதவி தேவை என்று சொல்லும் பொழுது நமக்கு வரவேற்பு உண்டு. ஹல்லேலூயா. வாட் அ பிரிவிலேஜ், வாட் அ பிரிவிலேஜ். You have an open door to reach God. இனி மந்திரவாதிகள் உலகத்தில் என்ன செய்கிறாங்க, இதை பொண்ணு அதை பொண்ணு சொல்லிட்டு உலகத்தில் மனுஷரில் ஏமாத்திட்டு இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குற்ற மனசாட்சி, என் ஜபத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா, என்னோடலாம் ஆண்டவர் பேசுவாரா. சில வேதத்தை வாசிக்காத காரணமே கூட இது, என் கூட எல்லாம் ஆண்டவர் பேசுவாரா, சிலருக்கு ஜபிக்காத காரணம், என் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டதனால், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதனால், அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை தேவன் கொடுக்கிறார். You can approach God boldly and God will listen to your prayer. Hallelujah. Hallelujah. Approach God boldly. சலனார் ரொம்ப ஆச்சரியமா, நாம் தேவனை அணுகும் போது தேவன் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நாம இயேசுவின் நாமத்தை சொல்லி போகும்போது நம்மளை புறக்கணிக்கவே மாட்டார். He will never reject us. அநேக சாட்சிகளை நான் உங்களோட கடந்த காலங்களில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். God has been amazing. The power of the blood of Jesus is amazing. எது ஒண்ணு தொலைஞ்சிருச்சுனாலும் நான் முதல் காரியம் என்ன செய்வேன்னா, ஆண்டவரே உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். Sprinkle your blood. Because the moment you sprinkle your blood, the blood of Jesus, you have access into the throne room of God.
இயேசுவின் இரத்தத்தை நீங்க தெளிச்சு ஜெபிக்கும்போது பரலோகத்துக்குள்ளார பிதாவிடத்தில் பிரவேசிக்க டோர் உங்களுக்கு ஓபன் ஆகுது. அந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும். டிஸ்டர்ப் ஆகாதீங்க. இன்னைக்கு காலையில என் வேலட்டே தொலைஞ்சு போயிருச்சு. I didn't get disturbed. I only said, I'm sprinkling the blood of Jesus. Within 20 minutes, my wife gave me the wallet. ஆண்டவர் நமக்காக வாசலை திறந்து வைக்கிறார். நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. You have fellowship with God. God is pleased to speak to you, to listen to your voice. கடைசியா, this is the climax. கடைசியா ஒரு வஸ்திரத்தை நம்ம பார்க்க போறோம். யோவான் 20 அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் அவரை அவருடைய சரீரத்தை பார்க்கறதுக்கு இந்த ஸ்திரீகள் போறாங்க. ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், நான் உபத்திரவப்படுவேன், மரிப்பேன், உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுவேன்னு சொன்னது மாத்திரம் காதில் விழலை. காதில் விழுந்தாலும் அவங்க நம்புறதுக்கு ரெடியா இல்லை. நம்பினாலும் அது இப்போ நடக்குமா? அதனால தான் நீ காலையில் ஒரு காஷன் ஒன்று நான் கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு, they believed Jesus will rise again, but not now, because just yesterday we saw him battered to pieces. வெள்ளிக்கிழம சாயங்காலம் தான் அவர் சரீரெல்லாம் கிழிக்கப்பட்டு அகோரமாக அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கோம். உயிர் தெழுவாரு, ஆனால் அதுக்குன்னு மூணாவது நாளேவா? மேபி ஆகலாம் ஒரு 40 நாள். காயம் சரியாகிறதுக்கே சாதாரணமாக மனுஷனுக்கு சிலரெல்லாம் ஆஸ்பத்திரியில் மாசக்கணக்காக படுத்து கிடக்குறாங்க. ஸோ though they believe, they didn't believe that it will happen the day that Jesus told them it will happen. ஆண்டவர் சொன்ன அன்றைக்கி நடக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவர் வரான்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வருகை பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள்லாம் உலகத்தில் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கோம். எல்லாம் பீக்கில் போயிட்டுருக்கோம். உபத்திரங்கள் இருக்கும், கொள்ளை நோய்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னபடியே வருவார், சொன்னபடியே பிறந்தார், சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே வருவார். அதே போல உங்க வாழ்க்கையில் அவர் செய்யறன்னு சொல்லியிருக்கிறது. சூழ்நிலை எவ்வளவு எதிர்மறையா இருந்தாலும் சொன்னபடியே செய்வார். ரைட் தேர், அங்கே வந்து ஓடி வந்து கல்லறைக்குள்ளார கல் திறந்திருக்கு. உள்ள வந்து பார்க்குறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. யோவான் 20:5-7 வாசிங்க. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டால் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இந்த சீலைகள், இந்த கார்மெண்ட்ஸ் என்னன்னா, ஆண்டவர் மரித்த பிறகு அவருக்கு அந்த சடலத்தை சுற்றிலும் வாசனை திரவியங்கள் போட்டு ஷ்ரவுட் பண்றாங்க. மரண வஸ்திரங்களை வைத்து சுற்றுறாங்க. உடம்பு ஃபுல்லா ஒரு வஸ்திரம், தலைக்கு தனியா வஸ்திரம். அயோத்தர்கள் அப்படிதான் அவங்க அதை செய்யறாங்க, சரிங்களா? இப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்து, நல்லா கவனிக்கணும், வேதத்துல ஒரு வார்த்தை கூட சாதாரணமா எழுதப்படலை. மரண வஸ்திரத்தோடு அவர் போகவில்லை, உயிர்த்தெழுந்து மரண வஸ்திரத்தோட போகல. அவருக்கு மரண வஸ்திரம் உடுத்திருந்தாங்க, அதெல்லாம் அங்கே இருக்கு. தலைக்கு ஒரு வஸ்திரத்தை வச்சு கட்டியிருந்தாங்க தலையில காயங்களுக்கு, அதுவும் அங்கே இருக்கு. தனியா இருக்கான், அதுவும் சுருட்டி வைக்க மடிச்சு வைக்கப்பட்டிருந்தான். இயேசு உயிர்த்தெழுந்த போது அவருடைய பிதாவானவர் அவருக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்தார். Hallelujah. Because now he is the king of kings and the lord of lords. இப்பொழுது அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவராக இருக்கிறார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுறார்ல, அவருடைய வஸ்திரம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது.
ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னன்னா அந்த தலையில இருக்க சீலை கலட்டி சுற்றி வைக்கப்பட்டிருந்துச்சான். அதை யோசிச்சு பார்த்து And that is the garment. Jesus was given another garment. It was a garment of glory and authority. அது அதிகாரத்தின் வஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் தலையில இருந்த சீலையை கலட்டி அவர் வச்சுட்டு போனார். நான் விசுவாசிக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவர் தலையில பிதாவானவர் ஒரு அதிகாரம் என்னும் கிரீடத்தை கொடுத்தார். இந்த ஆமென் போதாது. இயேசு உயிர்த்தெழுந்து 40வது நாள் பரம்பேறுகிறதற்கு முன்பாக சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். சீஷர்களை பார்த்து சொன்னார், அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என் நாமத்தினாலே. வாசிங்க மார்க் 16:16 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இப்போ 16ல இருந்து வாசிங்க 18 வரைக்கும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். The garment of authority. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். The experience of new life is you have authority. Speak to your situation. Speak to your problems. Speak to your mountains and they will have to go. இயேசுவின் நாமத்தினால உங்க சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உங்க நெருக்கத்தை பார்த்து பேசுங்க. சம்படி சார் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா, எப்பா உன் பிரச்சனையை பத்தி கடவுள்கிட்ட பேசாத, உன் தேவனை பத்தி உன் பிரச்சனைகிட்ட பேசு. You have authority. Hallelujah. I tell you, no weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எப்பேற்பட்ட ஆயுதமும் விழுந்து போகும், வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு உங்கள் நிமித்தம் விழுந்து போவான். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. அவர் ஜீவிப்பதா நான் ஜீவிக்கின்றே, இயேசு ஜீவிப்பதா பயம் இல்லையே, என் எதிர்கால அவர் கரத்தினில் அவர் என்றும் ஜீவிப்பதா வாழ்வில் இன்பமே. கையை உயர்த்தி அவர் ஜீவிப்பதா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஜீவிக்கின்றேன், பயங்கள் இனி மேற்கொள்ள முடியாது, இயேசு ஜீவிப்பதா பயம் இல்லையே, என் எதிர்காலம் என் எதிர்காலம் அவர் கரத்தினில் இயேசு என்றும் ஜீவிப்பதா வாழ்வில் இன்பமே. Just without the music, நீங்க மாத்திர சந்ததை உயர்த்தி பாடுங்க. அவர் ஜீவிப்பதா நான் ஜீவிக்கின்றேன், இயேசு ஜீவிப்பதா சொல்லுங்க. பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் எதிர்காலம்
அவர் ஜீவிப்பதா எஸ் எஸ் மாக்கோ ரோபோ ஷேகே எல்லா பயத்தின் வல்லமைகளை இன்னைக்கு உடைக்கப்படு. எதிர்காலத்தை குறித்த பயங்கள், மனிதனை குறித்த பயங்கள், பிரச்சனை குறித்த பயங்கள் இயேசு எனும் நாமத்தில், வழி இல்லாத இடத்துல வழி திறக்கும். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் பிரச்சனைகள் மேல ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால போராட்டங்கள் மேல ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால வாசல்கள் திறக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டு இட் அகைன். அவர் ஜீவிப்பதா சொல்லி அறிக்கை செஞ்சு உங்க சூழ்நிலைகள் மேல விடுதலைய பேசுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கை விட்டு விலகி போன்னு சொல்லுங்க. அந்த போராட்டமே என் சிந்தையை விட்டு விலகி போன்னு சொல்லுங்க. அந்த பயமே என்னை விட்டு போ. இயேசுவின் நாமத்தினால விடுதலை 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 எல்லா கட்டுகளும் விடுதலை. In the name of Jesus. Oh yes Lord, ஜீவிப்பதால் வாழ்வில் இன்பமே, அவர் என்றும் ஜீவிப்பார், வாழ்வில் இன்பம்.